கொடுமுடி கோகிலம் தமிழ் இசை அரசி, இசை பேரறிஞர் என்கிற சிறப்புகளுக்கெல்லாம் உரியவர் இசைக்குயில் கே பி சுந்தராம்பாள் அவர்கள். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடியில் பிறந்த இவர் வேலு நாயர் ராஜாமணி நாடக குழுவினரின் நல்ல தங்கால் நாடகத்தில் நடித்ததன் மூலம் நாடகத்துறையில் நுழைந்தார். வள்ளி திருமணம், கோவலன், ஞான சௌந்தரி, பவளக்கொடி போன்ற நாடகங்களில் சொந்த குரலில் பாடி நடித்து புகழ்பெற்ற இவர் பின்னர் நந்தனார், மணிமேகலை, ஔவையார், திருவிளையாடல், பூம்புகார் போன்ற திரைப்படங்களில் நடித்து புகழின் உச்சிக்கு சென்றார். காந்திஜியின் அறிவுரை கிணங்க விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட துவங்கிய சுந்தராம்பாள் கதர் இயக்கம், தீண்டாமை ஒழிப்பு, வெள்ளை ஏகாதிபத்திய எதிர்ப்பு போன்றவற்றில் கலந்து கொண்டு எழுச்சியூட்டும் பாடல்களை பாடினார். காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளால் கவரப்பட்டு காங்கிரஸில் இணைந்த இவர் ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தை எதிர்த்து மகாகவி பாரதியார், மதுரகவி பாஸ்கரதாஸ் போன்றோரின் பாடல்களை பாடி மக்களிடையே சுதந்திர வேட்கையை தூண்டினார். ராட்டையில் நூல் நூற்ற சுந்தராம்பாள் கைத்தறி துணிகளை விற்று கிடைத்த பணத்தை காங்கிரஸ் கட்சிக்கு நன்கொடையாக வழங்கினார். இவரின் சேவைகளுக்காக ஜவஹர்லால் நேருவும் இந்திரா காந்தியும் இவர் மீது மிகுந்த மதிப்பு கொண்டிருந்தார்கள். தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை உறுப்பினராக பணியாற்றிய சுந்தராம்பாள் தமிழிசை, நாடகம், அரசியல், திரைப்படம் என பல துறைகளில் புகழை ஈட்டினார். இசை இலக்கணம் தெரிந்தவர் மட்டுமே இசையை ரசிக்க முடியும் எனும் சூழலை மாற்றி இலக்கணம் தெரியாதவர்களையும் இசையை சுவைக்க வழி செய்த இவர் தமிழிசை இயக்கம் உருவாக்கப்பட்ட போது அதில் இணைந்து தமிழ் பாடல்களை மட்டும் பாடி தமிழிசைக்கு சிறந்த சேவை புரிந்தார். பத்மஸ்ரீ விருது, தேசிய விருது போன்ற விருதுகளை பெற்ற கே பி சுந்தராம்பாள் அவர்களின் நினைவு தினம் இன்று. Thank you.